மீண்டுமாய் உங்கள் முன்பாக வைக்க பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 13:22 நான் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஜெபிப்போ. நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டின இறக்கங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இன்றைக்கும் நாங்கள் தியானிக்கிற இந்த வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வசனத்தின் ஆழங்களை நாங்கள் காணத்தக்கதா எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனத்தை பிட்டு எங்கள் இருதயத்தை ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். அடியேனை மறைத்து கொள்ளும். எல்லாவற்றிலும் நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் மூலமாய் புறப்பட பண்ணின கர்த்தர் வனாந்திரத்தில் அவர்களை நடத்தினார். அதற்கு பின்பு கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறவராய் காணப்பட்டார். நியாயாதிபதிகளின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் விசாரிக்கப்பட்டு அவர்கள் ஆச்சரியமாய் நடத்தப்படுகிறவர்களாயிருந்தார். அதற்கு பின்பு நாம் பார்ப்போமானால் அவருடைய வாழ்க்கையிலே நியாயாதிபதிகள் அரசாண்டு கொண்டு வருகிற நாட்களிலேயே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியுமாகிய அந்த தேவ மனுஷனத்தில் ஜனங்கள் சொன்னார்கள், எங்களுக்கு நியாயாதிபதிகள் போதும், புரஜாதிகள் தேசங்களை ஆளுகிறது போல ராஜாக்கள் எங்களுக்கு தேவை என்று சொன்னார். சாமுவேல் எத்தனையோ காரியத்தை சொன்னான், ஏற்கவில்லை. உடனே கர்த்தர் பார்த்தார், சாமுவேலே நீ அமைதியாயிரு, நான் அவர்களுக்கு ராஜாவாயிராதபடிக்கு அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் என்ன செய்தார்கள், தள்ளினார்கள், விட்டுவிடு என்று சொன்னார். ஆகையினாலே ஒரு ராஜா அவர்களுக்கு என்று கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டார். சவுல் முதல் ராஜாவாய் இஸ்ரவேலை அரசாளுகிறவனாய் காணப்பட்டார். ஆனால் அவன் தேவ சித்தம் செய்யாதபடியினாலே கர்த்தர் அவனை என்ன செய்தார், ராஜாவாயிராதபடிக்கு தள்ளினார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தள்ளப்பட்ட சவுல் ராஜாவுக்கு பதிலாக கர்த்தர் தாவீதை ஏற்படுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே வசனத்திலே சொல்கிறார், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக என்ன செய்தாராம், ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று அவனை குறித்து என்னதும் கொடுத்தாராம், சாட்சியும் கொடுத்தார். அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். தாவீது பெற்றுக்கொண்ட சாட்சி அருமையானவர்களே, உலகத்தில் மனுஷரால் பெறப்படுகிற சாட்சியை பார்க்கிறோம். தேவனால் பெறப்படுகிற ஒரு சாட்சி தான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நான் நேற்றைய தினத்திலே ஒரு சபையிலே அவருடைய ஆண்டு விழாவில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது பேசும்போது நான் சொன்னேன், தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று அவர்களை பார்த்து சொன்னேன். இன்றைக்கு அதே வார்த்தையை உங்களோடு கூட மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். மனுஷருடைய சாட்சி அல்ல, தேவனுடைய சாட்சி நமக்கு தேவையாயிருக்கு. இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க முடியும், அது மிக முக்கியம். கர்த்தருடைய வசனத்திலே யோபு பக்தன் சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு சாட்சி இடுகிறவர் உன்னதத்திலே இருக்கிறார், என்னுடைய சாட்சி எங்கே இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். உன்னதத்திலே இருக்கிற தெய்வம்
மனுஷரை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். யோபை குறித்தே அவர் விதமாய் சொன்னார், பிசாசை பார்த்து என் தாசனாய் யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, என் தாசன் என்று சொல்லி யோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். அருமையானவர்களே, நம்மை குறித்து அவ்விதமாய் சொல்ல வேண்டுமே, நாம் அதற்கேற்றபடியாய் நடக்க வேண்டுமே, அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை குறித்து என்ன செய்ய முடியும், சாட்சி கொடுக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களில் பக்தனாகிய யோவான் ஸ்நானகனால் ஞானசாரம் பெறும்படி அவன் ஞானசாரம் கொடுத்து வந்த யோர்தான் நதிக்கு கடந்து போய் அவனை பார்த்து, யோவானே நீ எனக்கு ஞானசாரம் கொடு என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் உம்மாலே ஞானசாரம் பெற வேண்டியதாயிருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று சொன்னார். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது என்று சொல்லி அவனாலே ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறி அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கையிலே என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வசனத்தை பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை சற்று திருப்பிக் கொள்வோமா. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 நான் வரலாம். மன்னிக்கணும், 9 ஒன்று இருக்கு, அது நம்ம முதல்ல இந்த காரியத்தை பார்த்துட்டு அப்புறம் வந்துடுவோம். 3:21 வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, தேவ ஜனமே ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்வோம். இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறாதவர்களோடு கூட இந்த காலை வழியிலே சொல்லுகிறேன், இயேசு இந்த உலகத்தில் பாவம் இல்லாதவராய் கடந்து வந்தார். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, பாவத்தை அறியவும் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்படிக்கு மனுஷ சரீரத்தில் வந்த அவர் நமக்கு முன்னோடியாய் ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் முதல் காரியம் நடந்தது, வானம் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. அடுத்த வார்த்தை சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் என்ன செய்தார், இறங்கினார். 3, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிலே பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டது. இந்த காலை வேளையில திருத்தம் இல்லை என்று போதிக்கிறவர்களுக்கு இந்த வசனம் ஒன்று போதும். பிதாவானவர் வானத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார், குமாரன் ஞானஸ்தானம் பெற்று ஜெபிக்கிறார், ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து என்ன செய்தார், இறங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். திருத்துவ தேவனுடைய கிரியை அங்கே வெளிப்படுகிறது. அப்படி ஞானஸ்தானம் பெற்ற போதுதான் சாட்சி கொடுக்கப்படுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அருமையானவர்களே, நாம் நேசகுமாரர்களாய் மாற வேண்டுமானால் நாம் ஞானஸ்தானம் பெற்றுதான் ஆக வேண்டும். நல்ல கவனிப்போ, யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஞானஸ்தானம் பெறும்போதுதான் என்னவென்று சாட்சி கிடைக்கிறது, நேச குமாரன்
என்கிற சாட்சி கிடைக்கிறது. அதற்கு பிறகு நாம் பார்ப்போமானால் ரோமர் 8வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் புத்திரராக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீ ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாய். ஞானசாரம் பெறும் போது உன் ஜீவிதத்தில் ஆண்டவர் சாட்சியிடுகிறார் என்னவென்று, நேசகுமாரன் என்று. அடுத்தது, ஆவியினாலே நீ நடத்தப்படுவாயானால் நீ தேவனுடைய புத்திரராயிருக்கிறாய். அருமையானவர்களே, ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. அப்படியானால் கிறிஸ்து சாட்சி பெற்றது போல நமக்கு ஒரு சாட்சி எவ்வளவு அவசியமானது. கிறிஸ்துவுக்கே சாட்சி தேவையானால் நமக்கு அவ்வளவு இன்னும் அதிகமாய் தேவையல்லவா? பக்தனாகிய ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், அவன் தீர்க்கதரிசி என்று சொன்னார். அவனை குறித்து மறுபடியும் சொல்லும் போது, அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறவன், பயப்படுகிறவன் என்று இப்பொழுது காண்கிறேன் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தராலே சாட்சி பெற்றார்கள். ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கு செலுத்தின முகாந்திரமாய் அவன் நீதிமான் என்று செய்தான், சாட்சி பெற்றார். அந்த நாட்களில் காணிக்கையை கர்த்தர் கேட்கவில்லை, காணிக்கைக்குரிய ஒரு காரியம் இல்லை. ஆனால் அவன் இருதயத்தில் தோன்றினது என்னவென்று, கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் செலுத்தினால் கர்த்தர் அவனை நீதிமான் சாட்சி கொடுத்தார். அருமையானவர்களே, ஏதோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார், அவன் தேவனுடைய தேவனுக்கு பிரியமானவன் என்று. அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். இவ்வளவு சாட்சிகள். அருமையானவர்களே, எபிரேயர்களது நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிற வேளையில, ஆகையால் மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள், ஹல்லேலூயா, மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதே காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்டதாலே அநேக அப்போஸ்தலர்களும் நமக்கு சாட்சிகளாய் காணப்படுகிறார்கள். சாட்சிகளாய் காணப்படுகிற இவர்களுக்கு முன்பதாக நம்முடைய ஜீவிதத்தில் இந்த காலைவெளியில நாம் எப்படிப்பட்ட சாட்சியுடையவர்களாய் இருக்கிறோம், உலகம் நம்மை குறித்து எப்படி சொல்லும் என்பதை வேண்டிய அவசியம் இல்லை. நல்லவன் என்று சொல்லும், கொஞ்ச காலத்தில் தீயவன் என்று சொல்லும், பொல்லாதவன் என்று சொல்லும், அவரை போல நல்ல மனுஷன் ஒருவனும் இல்லை என்று சொல்லும். துன்மார்க்கனாய் ஜீவித்திருப்பான். ஆனால் சவப்பெட்டிக்குள்ளே வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்படும் போது போதவர் சொல்வார், இவரை போல ஒரு பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை. ஏ, எல்லாரும் சூழ நிற்கிறார்களே, ஒரு அடி போட்டா போதும் போதவர் அவ்வளவுதான். அதனால போதரே சொல்கிறார், இவரை போல ஒரு பரிசுத்தவான் இந்த உலகத்தில் இல்லை. இவர் உயிர்த்தெழுதலுக்காக இவர் என்ன செய்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார். ஐயா இல்லை, கர்த்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? தேவாதி தேவன் நம்மை பார்க்கிறாரே, நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரே, நம்முடைய மனதின் சிந்தனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? கர்த்தரால் பெறப்படுகிற சாட்சி நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த சாட்சி பெற்ற இந்த தாவீது, கர்த்தருடைய வேதத்திலே நான் போன வாரத்தில் உங்களோடு கூட நான் சொன்னேன், சாட்சி பெற்ற தாவீது என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சாட்சி பெற்றவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த குணம் காணப்பட்டது. என்ன குணம், வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம்.
ஒன்று சாமுவேல் 17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே என்ன செய்கிறேன், உன்னிடத்தில் வருகிறேன். 26 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஐயா, கடந்த வாரத்தில் நான் உங்களோடு சொன்ன காரியம், சாட்சி பெற்ற தாவீதோடு கர்த்தர் காணப்பட்டார் என்று சொன்னேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார், எல்லா சூழ்நிலைகளிலும் அவனோடு கூட இருந்தார். அவன் மரணயிர்களின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதிலும் அவன் சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், சாட்சி பெற்ற தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் காணப்பட்டது. வைராக்கியமுடைய மனுஷனாய் காணப்படுகிறார். இன்னைக்கு அநேகர் பல வைராக்கியங்களை உடையவர்களாய் காணப்படுகிறார். ஜாதியை குறித்த வைராக்கியம், குலத்தை குறித்த வைராக்கியம், தங்களுடைய படிப்பை குறித்த வைராக்கியங்கள், தங்களுடைய குல மேன்மைகளை குறித்த வைராக்கியங்கள் காணப்படுகிறது. சில கட்சிகளை குறித்து மேன்மை பாராட்டி பேசுகிறார்கள், அதிலே வைராக்கியமாய் காணப்படுகிறார்கள். ஏதாகிலும் ஒரு தலைவன் யாராலும் அவர்களுக்கு பிடித்தமாய் இருந்துவிட்டால் கைகளிலே வரைந்து கொள்கிறார்கள், சரீரத்திலே அவருடைய படங்களை வரைந்து கொண்டு அதிலே வைராக்கியமாய் காணப்படுகிறார்கள். விசுவாச குடும்பத்தாரே, இந்த காலைவெளியில உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எதன் மேல் வைராக்கியமுடையவர்களாய் காணப்படுகிறீர்கள்? மனுஷனாய் இந்த உலகத்திற்கு கடந்து வந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதே வைராக்கியத்தை காண்பிக்கிறவராய் இருந்தார். எதை குறித்த வைராக்கியம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 2 வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வசனம் அங்கே விதமாய் சொல்கிறது, உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை குறித்து? கர்த்தருடைய வீட்டை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். ஐயா, ஒரு காலத்தில் தேவனுடைய மகிமை தங்கின தேவனுடைய வீடு, கர்த்தருடைய சமூகத்தினாலே நிரப்பப்பட்ட கர்த்தருடைய ஆலயம் இப்பொழுது கல்லர் குகையாய் மாறியிருக்கிறது, வியாபார ஸ்தலமாய் காணப்படுகிறது. இயேசு அதை கண்டபோது அவருடைய ஆவியில என்ன செய்தார், வைராக்கியம் கொண்டு சௌக்கியம் உண்டு பண்ணி காசுக்காரருடைய பலகையில கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களையும் அங்கே கொள்ளுகிறவர்களையும் விற்கிறவர்களையும் அவர்கள் துரத்தி போடுகளாய் காணப்பட்டார். அந்நாட்களிலே ஒரு வழக்கம் இருந்தது, கர்த்தருடைய ஆலயத்திலே காணிக்கை செலுத்த வேண்டுமானால் நான் வைத்திருக்கிற பணத்தை கொண்டு போய் அங்கே காசுக்காரிடத்துல கொடுத்து காணிக்கைக்காக வேறு காசு வாங்கி போட வேண்டும். இந்த நாட்களில் உலகம் முழுவதும் எங்கு கடந்து போனாலும் நம்முடைய இந்திய பணம் ஒரு காலம் செல்லாது. அதை தாமஸ் குக் என்று சொல்லப்படுகிற சில புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க ஏர்போர்ட்டில், அவரிடத்தில் கொடுத்தால் அதற்கு பதிலாக அவர்கள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற டாலரை கொடுப்பார்கள். அந்த டாலர் வாங்கினால்தான் எந்த கண்டத்தில் கடந்து போனாலும் தேசத்தில் கடந்து போனாலும் மாற்ற முடியும். அதை போலதான் அந்நாட்களிலே ஒரு வழக்கம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள் தாங்கள் கொண்டு வருகிற பணத்தை அங்கே மாற்றி அதற்கு பிறகுதான் அங்கே செலவு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வழக்கம் எல்லாம் இருந்தபடியினாலே கர்த்தர் வைராக்கியம் கொண்டு அது எல்லாவற்றையும் என்ன செய்தார், கவிழ்த்து போடுகிறவராய் காணப்பட்டார், சுத்திகரித்தார். கர்த்தருடைய வீடு சகல ஜனங்களுக்கும் எப்படிப்பட்டது, ஜப வீடு எனப்படும். என் ஜப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து என்ன செய்வேன், பகிர பண்ணுவேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபவீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறவர். மகிழ்ச்சி அடைய வேண்டிய இடத்திலே இப்பொழுது என்ன இருக்கிறது? துக்கமும் வேதனையும் இருக்கிறது, பாடுகளும் சஞ்சலங்களும் காணப்படுகிறது. ஜனங்கள் மன உற்சாகமாய் கடந்து போய் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. ஆகையினாலே கர்த்தருடைய வைராக்கியம் அவரை பட்சித்தது, கிரியை செய்தார். அருமையானவர்களே, பினகாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நீங்கள் எண்ணாகமத்தில் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அவன் நாட்களிலே அவன் கர்த்தருக்காக என்ன செய்தான்? பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறவனாய் காணப்பட்டான். இஸ்ரவேலிலே பாவம் கடந்து வந்தது, வேசித்தன வந்தது. அவன் செய்த காரியம் அவன் ஈட்டி எடுத்து கொண்டு போய் வேசித்தனம் செய்த ஸ்திரீயோடு கூட அந்த புருஷனையும் என்ன செய்தான்? உருவ குத்தி கொன்று போடுகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் பார்த்தார், எனக்காக என் பரிசுத்தத்திற்காக பக்தி வைராக்கியம் காட்டினபடியினாலே அவருடைய ஆசாரியத்துவம் நித்தியமாய் காணப்படும் என்று சொல்லி அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த பகுதி எடுத்து வாசிருவோமா? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியினால், இஸ்ரவேல் புத்திரனுக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால், அவனுக்கும் அவன் பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். எதற்காய் பக்தி வைராக்கி காட்டினானா? தன் தேவனுக்காக, பரிசுத்தத்திற்காக அவன் என்ன செய்தான்? பக்தி வைராக்கியம் காட்டுகிறவனாயிருந்தான். இன்னைக்கு பரிசுத்தம் எல்லாம் கடந்து போன நாட்களாயிருக்கிறது. தேவன் பரிசுத்தர் என்பதை மறந்து போயிருக்கிறார்கள். ஐயா, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தருக்கு ஒப்பான ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லை. அவருக்கு இணையானவர் ஒருவரும் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பதாய் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டுமே. அவன் பரிசுத்தத்திற்காய் வைராக்கியம் காட்டினார். ஆகையால் ஆசாரிய பட்டத்தை நித்திய ஆசாரிய பட்டமாய் பெற்றுக் கொண்டான். இந்த காலை வேளையிலே நம்முடைய வைராக்கியம் எங்கே? எதை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறோம்? தாவீது அவன் வைராக்கியம் பாராட்டின ஒரு காரியம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறான். 40 நாளளவும் 7 பள்ளத்தாக்கிலே உயரமான மனுஷனாகிய கோலியாத், பிலிஸ்தன், விருத்த சேதனம் இல்லாதவன் வந்து நின்று கொண்டு சத்தமிட்டு கூவுகிறான், உங்களில் ஒருவனை எனக்கு விரோதமா என்ன செய்யுங்கள், அனுப்புங்கள், அவன் என்னோடு யுத்தம் பண்ணட்டும். அவன் மேற்கொண்டால் நாங்கள் எல்லாம் அடிமைகள், நாங்கள் மேற்கொண்டால் நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? அடிமைகள். சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு சவுல் வேடிக்கை பார்க்கிறானே, இல்லாதபடிக்கு இதுவரைக்கும் அவனுக்குள்ள என்ன வரவில்லை? ஒரு வைராக்கியம் எழும்பவில்லை. இஸ்ரவேலர் எல்லாரும் அணிவகுத்து போவார்கள், அவன் வந்து கூச்சலிடுவான், கர்ச்சிப்பான், ஜனங்கள் ஓடி வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். 40வது நாள் வரைக்கும் அவன் அப்படி செய்து வந்தான். அந்நாளிலே தான் தன் தகப்பனால் அனுப்பப்பட்ட தாவீது கடந்து வருகிறான். யுத்த களத்திலே சத்தத்தை கேட்கிறான், பிலிஸ்தன் கர்ச்சித்து சத்தமிடுகிறதே. அவன் தன் தேவனுடைய நாமத்தை கொண்டு இஸ்ரவேலரையும் இஸ்ரவேல் சேனைகளையும் என்ன செய்கிறான்? நிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான், சபிக்கிறவனாய் காணப்பட்டான். வைராக்கியம் எழும்பிட்டு சொல்லுகிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தன் எம்மாத்திரம்? கர்த்தருடைய பிள்ளையே, மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசும் போது, தங்கள் தேவர்களை கொண்டு உங்களை சபிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாயிருக்கிறதா? ஐயோ,
அவர்கள் அப்படி சபிக்கிறார்கள், இப்படி சபிக்கிறார்கள், இப்படி செய்து விடுவேன் சொல்லுகிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் தேவனுடைய நாமத்தை பார்க்கிலும் உங்களுக்கு பாதுகாப்பு வேறே எதிலும் இல்லை. அவருடைய நாமமே உங்களுக்கு பாதுகாப்பு அரணாய் காணப்படுகிறது. யார் உங்களுக்கு விரோதமாய் எதை செய்தாலும் சரி, அவர்கள் ஒன்றாயிரம் உங்களை எதை செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது என்று தைரியமாய் இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிளகாய் அரைக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், மந்திரிகள் செய்யலாம், செய்வினைகள் செய்யலாம், அவர்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. காரணம், நீங்கள் நாலு மாதம் ஆதிக்கிற கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் காணப்படுகிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானவர்களுக்குள் ஓடி சுகமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தபடியால் அவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம், அவனை உயர்ந்த வைக்கலத்தில் வைக்கிறாராம். சங்கீத 91 சொல்றாரே, அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் ஹை ஃபோர்ட்ரஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, உலகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள், செட் பிரிவு அந்த பிரிவு என்று சொல்லி. ஒரே ஒரு மனுஷன் தேசத்தின் தலைவனாய் காணப்படுகிறவன், இராணுவங்கள் அவனை சூழ்ந்திருக்கிறது, போலீஸ் பட்டாளங்கள் சூழ்ந்திருக்கிறது, மஃப்டியில் காணப்படுகிற போலீஸார் இருக்கிறார்கள். யாருக்காக? ஒரே ஒரு மனுஷனுக்காக. காரணம், தேசத்தின் அதிபதி என்று சொல்லி. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நான் கடந்த நாட்களில் பார்த்த ஒரு காட்சி, சீரிய தேசத்தினுடைய அதிபதியாய் காணப்படுகிற மனுஷன் எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஒரு கடை தெருவில் ஒரு மாலை திறக்கும்படிக்கு கடந்து வருகிறார். சர்வசாதாரணமாக எல்லாரிடத்திலும் கை கொடுக்கிறார். பிரான்ஸுடைய அதிபதி ரயில்வே ஸ்டேஷனில் வந்திருக்கிறார், மற்ற ஜனங்களோடு கூட ஒன்றாய் பிரயாணம் செய்கிறார், எல்லாருக்கும் கை கொடுக்கிறார். ஏன்? நம்முடைய கேரளாவிலே காணப்படுகிற உம்மன் சாண்டி முதல்வராய் காணப்படும் போது எல்லாரையும் போல தான் ட்ரெயினில் போவார், வருவார். அருமையானவர்களே, நான் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவிதத்தில் கத்தரால் கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு தான் பாதுகாப்பாக இருக்கிறது. வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், ஒருவரும் உன்னை உண்மையில் என்ன செய்வதில்லை, கை போடுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், அவன் என்னை தொட முடியாது, ஐயா என்னை தொட முடியாது, நான் அக்கினிமயமான கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நான் காணப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தின் பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தருடைய நாமம் என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. அது பாதுகாக்கிறபடினாலே என் குடும்பத்திற்கு ஒரு சேதமும் என்ன செய்யாது, அபகீர்த்தி ஒன்று வராது. நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், அவரினை பாதுகாக்கிறவர் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமா? இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ சலமே, தாவீதுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். அவன் மறுபடியும் சொல்லும் போது சொல்கிறான், நான் ஒரு விசைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அவர்களை நான் என்ன செய்தேன், கொன்று போட்டேன். அவன் வாயிலிருந்து அந்த ஆட்டை நான் என்ன செய்தேன், தப்புவிக்க பண்ணினேன். அந்த சிங்கத்தை போலவும் அந்த கரடியை போலவும் இவனும் இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய நாமத்தினாலே நான் போகிறதில்லை, பட்டயமோ புயபலமோ இவனுடைய கைக்கு இஸ்ரவேலர் என்ன செய்ய போவதில்லை, ரட்சிக்க போவதில்லை. தாவீது 44 சங்கீதத்தில் சொல்கிறார், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, என் வில்லை நான் என்ன செய்ய நம்பே. கர்த்தருடைய பிள்ளையே, எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? இந்த கால வேளையில நம்முடைய படிப்பா, அல்லது நம்முடைய உத்தியோகங்களா, அல்லது நமக்கு உண்டாயிருக்கிற சிறப்பான காரியங்களா, எதிர்மேல் நம்முடைய நம்பிக்கை காணப்படுகிறது. பக்தன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறவராய் காணப்படுகிறான். நம்முடைய நம்பிக்கையின் கர்த்தர் யார்? அவர்தான் இயேசு. அவரை நாம் நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை விழுவ கேட்போம், தாவீதுக்கு நம்பிக்கை யார் மேல் என்றால் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையுடையவனாயிருந்தார். கர்த்தருடைய நாமம் எவ்வளவு பெரியது அவனுக்கு தெரியும். அவன் அந்த நாமத்தை அறிந்திருந்தான். அந்த பெரிய நாமம்
இப்பொழுது இவனால் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. நிந்திக்கிறான் கர்த்தருடைய இராணுவத்தையும் கர்த்தரையும். வைராக்கிய கிளம்பினவன் எழுந்து போனான். ஒரே ஒரு கூழாங்கன். நம்முடைய நாமத்திற்காய் பக்தி வைராக்கியம் உடையவர். அவர் பழி வாங்குற கர்த்தர். ஆகையால் இந்த காலை வழியிலே தேவ நாமத்தை அறிந்திருக்கிற நாம் அந்த நாமத்தை நாம் உச்சரிப்போமானால் அதனால் நமக்கு கிடைப்பது என்ன தெரியுமா? ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிறோம்? இயேசுவே, இயேசுவே என்று மாத்திரம் கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாய் ஜெயம் உண்டாயிருக்கும், விடுதலை உண்டாயிருக்கும், ரட்சிப்பு உண்டாயிருக்கும். என்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசு வழி அருகே போய் கொண்டிருந்த போது எருசலேமின் தெருக்களில் நின்று ஒரு மனுஷன் கூவுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே என்று சொல்லி. இயேசு அவனை அழைத்து வர சொல்லி அவனை தொட்டவன் கண்களுக்கு பார்வை உண்டாகும்படிக்கு செய்கிறவராயிருந்தார். அவன் விடுதலை பெற்றான். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டவனுக்கு விடுதலை கிடைத்தது. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய நாமத்தை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நேரமும் நான் சொல்ல வேண்டிய காரியம், இயேசுவே என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இயேசுவே நீர்தான் என்னுடைய ஜீவனாயிருக்கிறீர். அந்த கிறிஸ்துதான் உங்களுக்குள்ளே எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையின் நம்பிக்கையாய் காணப்படுகிறவர். கொலோசியருக்கு நிருபம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போமா? கொலோசியர் 1:26. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யத்தின் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. என்ன ரகசியம்? என்னையா ரகசியம்? இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்கு எதிரே இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கிறார். அப்படியா இருக்கு? என் சைடில் இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கிறார் ஐயா. அங்க பின்னாடி இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கிறார். அப்படியா இருக்கு? வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே. எனக்குள்ளே யார் இருக்கிறது? கிறிஸ்து காணப்படுகிறார். கரங்களை உயர் தலையிலே சொல்லுவோமா? கேட்கும் போதே உள்ளம் துள்ள வேண்டாமா? தேவாதி தேவர் அவர். அவரை கொண்டுதான் உலகங்கள் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையில நிற்கும் அந்த தேவாதி தேவன் இப்பொழுது எங்கே சிம்மாசனம் பெற்று இருக்கிறார்? என்னுடைய இருதயத்திற்குள்ளே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிறார் ஐயா. பிதாவுடைய வலது வாசத்தில் இருக்கிறவர் இப்பொழுது யாருக்குள்ளே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆளுகை செய்கிறவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், என்னை தூக்கி சுமக்கிறவர், எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என் கண்ணீரை துடைக்கிறவர் அவர். எனக்குள்ளே அவர் இருக்கிறார் ஐயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறையப்படுவீர்கள். கிறிஸ்து நம்மோடு கூட காணப்பட்டால், இயேசு நமக்குள்ளே இருந்தால், நமக்குள்ளே இருப்பது என்ன? அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குள்ளே கடந்து வரும். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. அவ கிறிஸ்துவே வந்து விட்டால் எதெல்லாம் கூட வருது சொல்லுங்க. கிறிஸ்து நமக்குள்ளே வந்து விட்டால் என்னென்னலாம் வந்துடும்? அவருடைய எல்லா நன்மையான ஈவுகளும் நமக்குள்ளே வரும். விசுவாசிகள் அல்லையிலேயே சொல்லுவோமா? நிச்சயமாய் அவருக்கு எதெல்லாம்
நன்மையான காரியம் உண்டு, அதெல்லாம் எனக்கு தருகிறவர் அவர். நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர், சுகமா அவர் தருகிறவர். ஏன்னா அவர் தான் சுகத்தை கொடுக்கிறவர், அவருடைய நாமம் சுகத்தை தருகிறது. ஐஸ்வர்யமா அவர் தான் தருகிறவர், அவர் ஐஸ்வர்ய சம்மனராயிருக்கிறார். அவர் ஆறுதல் செய்கிறவர், அவர் ஆறுதல் கொடுக்கிறவர், அவர் தான் விடுதலையை தருகிறவர். அருமையானவர்களே, இயேசு பெத்தானியா கிராமத்தில் கடந்து போனார். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. எதற்கு அவர் கடந்து போனார்? போகும்போதே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்னவென்று, நான் லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போகிறேன். சாவு வீட்டுக்கு போனா நம்ம எல்லாம் எதுக்கு போவோம் பிரதர்? கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய வருகையின் நாளில் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு முன்னாடி மரித்தவர்களுக்கு மத்தியாக ஆயத்தில் பார்ப்போம். அப்படி தானே சொல்லுவோம்? சொல்லுங்க. இன்னும் எல்லாம் ஒருத்தர் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே, என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை பார்த்துக்குவார். பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர், இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப வீக்காயிருவீங்க, அழுதுகிட்டே இருக்காதீங்க. இது யாருடைய வார்த்தை? இதெல்லாம் நம்ம கம்ஃபர்ட், மனுஷர் சொல்லுகிற வார்த்தை. அதனால் அவங்க கம்ஃபர்ட் ஆகிடுவாங்களா, ஆறுதல் அடைஞ்சிருவாங்களா? இல்லை, அவங்க அழுகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க. எத்தனை நாள் அழுகிறாங்களோ அழுதுகிட்டு இருப்பாங்க. கர்த்தர் தான் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். ஆனால் இயேசு ஆறுதல் செய்யும்படிக்கு அங்கே போகவே இல்லை. எதற்கு போனார் சொல்லுங்க? இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்பி தேவ மகிமையை அவர்களுக்கு என்ன செய்யும்படி, விளங்க செய்யும்படிக்கு. நல்ல கவனிங்க, இயேசு வந்தால் நமக்குள்ளே என்ன உயிர்த்தெழுதல் உண்டு. என்ன ஒரு வார்த்தை, அடங்காம இருக்கீங்களே, உங்களை பார்த்து என்னதான் சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கா? கீர் போட வேண்டியதா இருக்கு, குத்து. நீ அடுத்த வாரம் ஒரு தார் குச்சி கொண்டு வர போறேன், இங்கிருந்து ஒரு குத்து. அல்லே அப்ப குத்துனா என்ன வரும்? அல்லேலூயா வருதோ ஐயோ வருதோ தெரியல. அல்லேலூயா சொல்ல வேண்டாம். என்னைவா மகிமைப்படுத்துறீங்க? நான் சொல்ற பிரசங்கத்துக்கு மகிமை இல்லை, கர்த்தருக்குதான் மகிமை. அது கர்த்தரை சொல்ல சொல்கிறார். நான் சொல்றேன், நான் வெறும் வாய் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நான் காலை வேளையில் இங்கே வரும்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே உம்முடைய வாயாய் நான் போகிறேன். என் வாயில் நீ தான் வார்த்தையை போடணும். அவரை நம்பி தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், வேற யாரை நம்பலை. இந்த காலையில் அருமையான தேவ சனமே, ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்வோம். இயேசு லாசருவை உயிர்ப்பிக்கும்படிக்குத்தான் அந்த பட்டணம் கிராமத்துக்குள்ள கடந்து வந்தார். பேதுரு அந்த பட்டணத்திற்கு வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனை வரவழைத்தார்கள். யோபா பட்டணத்தில் இருக்கிறான் என்று அவன் கேள்விப்பட்டு அவன் என்ன செய்தார்கள்? வரவழைத்தார்கள். எதற்கு தெரியுமா? தொற்காலை காண்பிக்கும்படிக்கு. ஆனால் பேதுரு வந்து தொற்காலை உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்புகிறவனாய் காணப்பட்டார். நல்ல கவனியே, கர்த்தருடைய வல்லமை என்ன செய்தது? வெளிப்பட்டது. தேவ ஜனமே, இந்த காலை வழியில கேட்போம், கர்த்தர் நமக்குள்ளே இருப்பாரனால் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாற்றப்படுகிறதா இருக்கும். நிச்சயமாய் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கும், என் வாழ்க்கையை மாற்றும். இந்த வருஷ கடைசிக்குள்ளாய் நான் ஒரு மாற்றத்தை காண வேண்டும். என்னோடு இருக்கிறவர்கள் நீர் இருக்கிறீர், என்னோடு கூட எனக்குள்ள நிச்சயமாய் நீர் வாசம் பண்ணுகிறீர். நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறபடினாலே எனக்குள்ள ஆசீர்வாதம் வருகிறது என்று ஜனங்கள் காணும்படிக்கு செய்யும் ஒரு வைராக்கிய நமக்குள்ள வரணையா. நம்முடைய ஜபம் ஒரு வைராக்கியமான ஜபமாய் மாறணும். ஆண்டவரே நான் உம்மை விடப்போவதில்லை. யாக்கோபுக்கு ஒரு வைராக்கியம் வந்ததே, இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எங்கே? கர்த்தரை பார்த்து கேட்கிறோமா? ஆண்டவரே தாருமையா,
நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து வருகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன், விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24 6வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 24:6. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தினால் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவன் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று சொல்கிறார். சவுலை பார்க்கும் போது அவனுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது, நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு மனுஷிய பார்வையும் தேவனுடைய பார்வையும் வித்தியாசமாயிருக்கிறது. ஆனால் தாவீது தேவனுடைய பார்வையை உடையவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், சவுலின் மேல் இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி பொல்லாத ஆவி அவன் மேல் என்ன செய்தது, வந்து இருந்தது என்று வாசிக்கிறோம். அந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அவன் அலக்கழிக்கப்படுவான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல கவனிப்போ, கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற மனுஷன் யார், சவுல். இப்பொழுது தாவீது சொல்கிறான், தாவீதை கொலை செய்யும்படிக்கு எல்லா இடங்களிலும் மலைகளிலும் காடுகளிலும் குகைகளிலும் வனாந்திரங்களிலும் சுற்றி திரிகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவன் கையிலே இவனை என்ன செய்யவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது சவுல் தாவீதுடைய இடத்திலே காணப்படுகிறான். தாவீதோடு காணப்படுகிற சேவகன் சொல்கிறான், இப்படியே ஒரே குத்தாய் குத்தி நான் அவனை என்ன செய்யட்டும், கொண்டு போடட்டும் என்று சொல்கிறான். நல்ல கவனிப்போம். ஆனால் தாவீது சொல்கிறான் ஒரு வார்த்தை, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நல்ல கவனிங்கய்யா, தேவனுடைய அபிஷேகத்திற்கு அவ்வளவு பயந்து நடுங்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர்களை விட்டு விலகிவிட்டான். ஆனாலும் அவனுடைய பார்வை மாறவில்லை. அவன் எப்படிப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். வஸ்திர தொங்கலை கொஞ்சம் அறுத்து கொண்டான் சொல்லுகிறது, அதை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது என்ன செய்தது, அடித்து கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் தாயா தொங்கலை அடிச்சு அவன் மேல கை போடல, அவன் வஸ்திர தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது என்ன செய்தது, அடித்து கொண்டிருந்தது. இந்த காலை நேரம் கர்த்தருடைய ஜனமே, நாம் மற்ற மனுஷரை பார்க்கும் போது எப்படி பார்க்கிறோம், ஒரு காலத்தில் ஒரு வேளை அவர்கள் விசுவாசிகளாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு ஒரு வேளை கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். அவர்களை குறித்து யாதொரு தீதும் நாம் பேசலாகாது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய ஆவியானவர்களை விட்டு எடுபட்டு இருக்கலாம். ஆனால் தாவீது சொல்கிறான், அவன் கர்த்தரால் எப்படிப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான். வசனம் சொல்கிறது, அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதாம், அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை குறித்து விதமாய் சொல்கிறார். 1 பேதுரு 4:14 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். போதும், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் யார் மேல் தங்கி இருக்கா, உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர், தங்கி இருக்கிறாரா?
என் மேல் இருக்கிற ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் ஐயா. சாதாரண ஆவி அல்ல, மகிமை உள்ள ஒரு ஆவியானவர் என் மேல் என்ன செய்திருக்கிறார். ஆகினால் தான் அந்த ஆவியானவர் என்னை என்ன செய்கிறார், மகிமைப்படுத்தவும் அவராலே முடியும். என்னை மேன்மைப்படுத்துகிறது அந்த ஆவியானவர் தான். யோசேப்பை மேன்மைப்படுத்துறது எது என்று நினைக்கிறீர்கள்? தானியேலையும் மற்ற அருமையான புருஷரையும் மேன்மைப்படுத்துறது எது? அவர்களுக்குள்ளே காணப்பட்ட தேவ ஆவி, விசேஷித்த ஆவி. ஐயா, நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஆவி ஏதோ சந்திர பரவுஷாலரா அப்படி பேசுறதுக்கு மட்டும் இல்லையா? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறாரு, அந்த மகிமையின் ஆவியானவர். அவர் தான் உங்களை இணைசுகிறவர், ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்துகிறவர். அதை இன்றைக்கு மறந்து விட்டு சும்மா துள்ளி குதிச்சுட்டு ஆடிட்டு இருந்தா போதும் நினைக்கிறாங்க. ஆவியானவர் உங்களை உயர 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 உயர்த்தும்படிக்கு விரும்புகிறவர். ஐயா, குழியிலே போடப்பட்ட யோசேப்பின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தார். சிறைச்சாலையிலே காணப்பட்ட யோசேப்பினிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தார். இப்பொழுது ராஜா கும்பதாய் நின்று கொண்டிருக்கிறார். ராஜா அவனை பார்த்து சொல்கிறார், உனக்குள்ளே தேவ ஆவி இருக்கிறதை நான் என்ன செய்கிறேன், காண். பெல்சாத்சாருடைய மனைவி சொல்கிறார், நம்முடைய தேசத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவனுக்குள் தேவர்களுடைய விசேஷித்த ஆவி என்ன செய்கிறார், தங்கி இருக்கிறார். இருக்கிறார் ஐயா, அவர்தான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர், வியாக்கியானம் செய்கிறவர். கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் தங்கியிருப்பாரனால் நீங்கள் இப்பொழுது இருக்கிற வண்ணமாய் அல்ல, உங்களை அவர் என்ன செய்கிறவர், மறுரூபம் ஆக்குறவராய் காணப்படுகிறவர். நீங்கள் பாடுகளின் மத்தியிலே போகலாம், வேதனையின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்படலாம், ஆனாலும் அவைகளின் நடுவிலே உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் அந்த ஆவியானவர். எத்தனை துன்பங்கள் வரட்டுமே, பாடுகள் வரட்டுமே, சஞ்சலங்கள் வரட்டுமே, அவெல்லாவற்றில் அவர் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை மேலே மேலே கொண்டு போகிறவராய் காணப்படுகிறார். ஆவிக்குள்ள நிறைந்து பாருங்கள், அபிஷேகத்துல நிறைந்து பேசிக்கொண்டே இருங்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வர 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 அந்த ஆவியானவர் உங்களை என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார். ஐயா, கர்த்தரால் அந்த காரியம் ஆகும். நேற்று தினத்தில் நான் கடந்து போயிருந்தேன், சபைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது சொல்லிக் கொண்டிருந்தார், ஐயா இந்த இடம் இன்னும் எங்களுக்கு சொந்தமாகவில்லை, பணத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறோம், எங்கள் அப்பாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், இந்த இடத்தை கொடுப்பேன்னு சொல்லி நாங்கள் பணத்தை கொடுத்துருக்கிறோம், அண்ணன் தம்பிக்குள்ள டிஸ்பியூட்டாக இருக்கிறதுனால இன்னும் எங்களால் சொந்தமாக்க முடியவில்லை. நான் அவர்களோடு பேசின வாக்குத்தத்த வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு அடி நிலமாகினும் அவனுக்கு கொடாமல் இருக்கையில், இன்னும் ஒரு அடி நிலமாகிலும் அவனுக்கு கொடாமல் இருக்கையில். இந்த வசனத்தை வாசிப்போம், ஏழாம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, அது அவருக்கு சொந்தம் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் தேவ ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவர்கள் சொன்ன வார்த்தை, ஐயா இந்த முதல் காரியம் எனக்குள்ளே கலந்து வந்தது, என்னை குதூகலிக்க பண்ணிற்று. காரணம், தெரிந்தது போல நீங்கள் பேசினீர்கள், இந்த நிலம் எங்களுக்கு இன்னும் என்ன செய்யவில்லை, சொந்தமாகவில்லை, ஆனால் என் தகப்பனாருக்கு என்ன செய்யப்பட்டது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, இதை உனக்கு என்ன செய்வேன், தருவேன் என்று சொல்லி நான் சொன்னேன். கர்த்தர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணினவர். எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல,
அவர் மனமாறுகிறவர் அல்ல. நீங்கள் ஜெபியுங்கள், உங்களுடைய பேரை வைத்து நிலம் எனக்கு சொந்தமாக ஆண்டவரே, இது என்னுடைய நிலம், இதில் நான் கால்களை வைத்து என் பரிசுத்த கால்களிலே நின்று கொண்டு உம்மை துதிக்கிற இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும். வாக்குத்தத்த மனிதவர், உண்மை உள்ளவர், வாக்கை என்ன செய்கிறவர், நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறவர். வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன செய்யாது. கர்த்தருடைய ஜனமே, தீர்க்க தரிசனம் என்று சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுகிறதல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தையை சொன்னேன், அது அவர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாய் அந்த நேரத்திற்கு ஏற்றதாய் வந்தது. குதூகலித்தார்கள் சபையார்கள். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட பேசுகிறாரே, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நிச்சயமா நான் சொல்ல முடியும், தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன். மணிக்கணக்கில் நான் கத்திரத்திலே சொல்லுகிற ஆண்டவரே, என்னத்தை நான் சொல்ல வேண்டும், என் வாயிலே உங்களுடைய வார்த்தையை போடு ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களுடைய காயங்கள் கட்டப்படட்டும், உங்களுடைய ஜனங்கள் சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும் ஆண்டவரே. நன்மையானதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் மேன்மையடைய வேண்டும், இது ஆண்டவர் விருப்பமாய் காணப்படுகிறது. இந்த காலையில் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கத்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் மகிமையில் ஆவியானவராய் தங்கியிருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் உங்களை நடத்துகிறவரும் மேன்மைப்படுத்துகிறவருமாய் காணப்படுகிறவர். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அருமையான சாமுவேலை குறித்து, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பேசவா மட்டும் அவன் விளங்கிட்டோட பேர் விளங்கிட்டான். எது அவன் மேல் இருந்த அபிஷேகம் அவ்வளவாய் மேன்மை உள்ளதாய் காணப்படும், பேரை பெருமைப்படுத்திச்சு. இன்றைக்கு நம்மையும் அதே ஆவியானவர் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:6 வாசிப்போம். தன் தேவனாய கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, இனி எதிர்ப்புகள் வரலாம், உங்களை எதிர்க்கிறவர்கள் ஏராளமாய் காணப்படலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்குள்ளே உங்களை என்ன செய்ய முடியும், திடப்படுத்தி கொள்ள முடியும். அவர் உங்களை திடப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர். தாவீது இல்லாத நாட்களிலே எல்லாவற்றையும் பிலிஸ்தர் அமலேக்கியர் அங்கே கடந்து வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். திரும்பி பார்த்தபோதோ, திரும்பி வந்து பார்த்தபோதோ எல்லாம் சிறைப்பட்டு போயிற்று. தாவீதும் அவன் மனுஷரும் மிகவும் அழுதார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்தான், தாவீதுதான் என்று சொல்லி அவன் மேல் கல்லெறிய வேண்டும் என்று எல்லாம் சமயம் பார்க்கிறார்கள். ஆனால் தாவீதோ தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை பார்த்து சொல்கிற, ஆண்டவரே நான் செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு சொல்லும், நான் இந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா என்று கேட்டார். கர்த்தர் சொல்லும்போது இவ்விதமாய் அவனை சொல்லுகிறார். நான் வசனத்தில் வாசிப்போமா, 8 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரை நோக்கி நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ என்ன செய்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தனக்கு நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தரை தேடுகிற மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டு கேட்கிறான், ஆண்டவரே நான் செய்ய வேண்டியது இன்னது என்று சொல்லும், நான் அதை பின்தொடரலாமா, நீ பின்தொடர். அது கர்த்தர் சொல்கிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே வசனத்தில் பாருங்க, சொல்கிறார், அதை பின்தொடர்,
அதை நீ பிடித்து சகலத்தையும் ஹல்லேலூயா 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 இது ஒன்னு ரெண்டு அல்லையா சகலத்தையும் என்ன செய்வாய் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நான் இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக் கொள்வேன் கர்த்த சகலவற்றை எனக்கு தருகிறவ சகலமும் எனக்கு கிடைக்கும் எல்லா ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமும் எல்லா நன்மைகளும் கர்த்த எனக்கு திரும்ப தருவா நான் ஒன்று சொல்கிறேன் யோபு இழந்து போனது ஒன்று ஆனால் ரெட்டிப்பாய் அவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தந்தார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டா கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார் ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு என்ன செய்வேன் தருவேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை என்ன செய்வேன் தருவேன் கர்த்தர் சொல்லும் போது சொன்னால் முசுக்கொட்டை பூச்சிகளும் வெட்டு கிளிகளும் பட்சித்த வருஷமுடைய விளைவை நான் உங்களுக்கு என்ன செய்வேன் திரும்ப தருவேன் எவைகள் பட்சித்து போட்டதோ அது விளைவெல்லாம் திரும்ப உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஐயா உணர்ச்சி ஆவேசத்துல சொல்லலையா தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன் தேவனுடைய தாசனாய் நின்று கொண்டு அவருடைய அதிகாரத்தின்படி உங்களோடு பேசுகிறேன் இந்த காலை வழியில நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் ஒருவனும் உங்களுடையதை எடுத்துக் கொள்ள முடியாது உங்களுடையது உங்களுடையதே காரணம் நீங்கள் கட்டணத்தில் அதை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் கர்த்தர் தான் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை வீடு பறிபோகுமோ அது பறிபோகுமோ நீ கவலைப்படாதே நீ எதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னதமான கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி உனக்கு செய்கிறவராய் காணப்படுவார் இதே சாட்சி இங்கே இருக்கிறது அருமையான பிலோமினா சிஸ்டர் எப்போது சொல்வார்கள் நான் வீட்டை விற்க போகிறேன் வீட்டை விற்க போகிறேன் என்று சொல்லி நான் அவரோடு சொல்லுவதெல்லாம் செவிப்போம் கர்த்தர் செய்ய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருப்பார் காரணம் நான் அவரிடத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த வீடு கர்த்தரால் கொடுக்கப்பட்டது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா தேவ மனுஷனாய் இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் உண்மையை தவிர வேற எதையும் பேசவில்லை சகோதரி இங்கே இருக்கிறார்கள் குடும்பத்தார் இருக்கிறார்கள் அவரிடத்தில் சொன்ன ஒரே ஒரு காரியம் கர்த்தரை கொடுத்தால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் இந்த உங்கள் கையை விட்டு ஒரு காலும் பறிபோகாது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவர் பறிக்கிறவர் இல்லையா இதே உபவாச ஜபத்திற்கு இங்கே வந்து விட்டு அவர்களுடைய மருமகளும் தினமலர் ஆபீஸ்ல போய் ஒரு ஆடு கொடுக்க போனாங்க 100 ரூபாய் கம்மியா இருந்த திருப்பி போனார்கள் காரணம் என்ன தெரியுமா கர்த்தரை செய்தார் ஊழிய காடு வார்த்தைகளை திடப்படுத்துகிறவர் நான் எல்லாவற்றுக்கும் மேல ஆய் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் திடப்படுத்துகிறவர் ஐயா ஊழியக்காரனை விட்டுருங்க தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் தமது வார்த்தையினை செய்கிறவர் மகிமைப்படுத்துகிறவர் ஐயா உங்களுக்கு செய்ய வல்லவராய் காணப்படுகிறவர் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் தேவனே சகலவற்றையும் செய்ய எப்படிப்பட்டவர் வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது பிள்ளைகள் ஒருவேளை உங்களை விட்டு போயிருக்கலாம் புருஷன் உங்களை விட்டு போயிருக்கலாம் மனைவி உங்களை விட்டு போயிருக்கலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறவராய் காணப்படுகிறவர் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையா தாவீது ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆபிரகாமை குறித்து லோத்தும் அவனுடைய எல்லா பொருட்களும் சிறைப்பட்டு போன போது வெறும் 318 ஆட்களோடு கூட கடந்து போய் எல்லாவற்றையும் என்ன செய்தான் ஒன்றும் குறையப்படாமல் நல்ல கவனிங்க எவ்வளோ அழகான வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்கய்யா சகலத்தை நான் திருப்பிக் கொள்வேன் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன் திருப்பிக் கொள்வேன் தேவனுடைய வார்த்தையை சொல்லி பாருங்க அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு வல்லமை உண்டு ஏன் தெரியுமா அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையா நீ அதை பிடிச்சிட்டீங்கன்னா போதும் பிசாசு ஓடி போயிடுவான் இன்னும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் இன்னும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் எதை குறித்து கர்த்தருடைய வாக்கு திட்டங்களை குறித்து அதை அனுபவிக்கப்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் எப்படி இருக்கும் நலமா இருக்குமே வாக்குத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே யோபு சகலவற்றையும் திருப்பி கொண்டானே ஆபிரகாம் சகலவற்றையும் திருப்பி கொண்டானே தாவீது ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானே நீர் அல்லவா சொன்னீர் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி என் வாழ்க்கையில
நான் தாவீதுக்கு போல நானும் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, எனக்கும் அந்த வாக்குத்தத்தை எனக்கும் சொந்தம் தானே, நானும் சகலவற்றை என்ன செய்யணும், திருப்பிக் கொள்ளணும். ஆரோக்கியமா, ஆரோக்கியத்தை திருப்பிக் கொள்வாய், நீ நன்றாய் சுயித்திருப்பாய், ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாய். நீ கர்த்தர் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 16 2 சாமுவேல் 2 சாமுவேல் 16:5 முதற்கொண்டு வாசிப்போமா. தூஷிக்கிறவனாய் காணப்படுகிறார். தாவீதோடு கூட இருந்தவர்கள் யார்? வசனம் சொல்கிறது, வடதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் அவனோடு கூட இருந்தார். அவர்கள் கேட்கிறார்கள், இவன் ராஜாவினை தூஷிக்கிறானே, இவன் தலையை நான் வாங்கி போடட்டுமே என்று கேட்கிறான். அதற்கு தாவீதுடைய பதில் என்ன? 10 வசனத்தை வாசிப்போமா. அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரரே, எனக்கு உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் என்னதான தூஷிக்கிறான், தூஷிட்டு போட்டும், என்னதான பேசினா பேசிட்டு போட்டும், அதுக்கு என்ன சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? 10 வசனத்தில் அவன் என்னை தூஷிக்க வேண்டும் என்று தாவீதுக்கு, தாவீதை தூஷிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். சொன்னாரா? இல்லை. நான் சொல்றான், தாவீதை தூஷித்து வருகிறான். தூஷிக்கிறவனுக்காக கூட அவன் பரிந்து பேசுகிறவனாயிருக்கிறான். அவனை ஒன்று செய்யாதிருங்கள் என்று சொன்ன, அவனை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்மை தூஷிக்கிறவள் எத்தனை பேர்? நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுக்கு விரோதமாய் பேசுகிறோமா? ஸ்தேவானை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்தேவானை தூஷித்து அவன் மேல் என்ன செய்தார்கள்? கல்லெறிந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, கடைசியாக அவன் சொல்லும்போது சொல்கிறான், ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். ஐயா, இக்கிறிஸ்துவின் சுபாவம் அவனுக்குள்ளே சொன்னார் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனுஷர் தூஷித்தாலும் நமக்கு விரோதமாய் பேசினாலும் நாம் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நானும் என்னோட மகனும் ரெண்டு பேரும் நேற்று கூட்டத்தை முடித்து விட்டு நாங்கள் திரும்பி வரும்போது பேசி கொண்டிருந்தோம். நான் சொன்னேன், தாவீது சவுல் ராஜா, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும் போது ஜனங்கள் எல்லாரும் அவனை தூஷித்தார்கள், இவனா நமக்கு ராஜா, பலவிதமாய் பேசினார்கள். அப்பொழுது சவுல் என்ன செய்தான்? காது கேளாதவன் போல காணப்பட்டான். தூஷிக்கிறோம், தூஷிக்கட்டும் சொல்லி பேசாமல் இருந்து விட்டார். ஆனால் தாவீது யுத்தத்திற்கு கடந்து போய் ஜெயித்து திரும்பி வந்தபோது அங்கே காணப்பட்ட ஸ்திரீகள் எல்லாரும் முறை முறையாய் பாடினார்களாம். என்னவென்று, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1,000.
முறைமுறையாய் அவர்கள் பாடினபடினாலே இப்ப தாவீதுக்கு இந்த சவுலுக்குள்ள வந்தது என்ன பாத்தீங்களா? என்னவா இருந்தது? விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். எனக்கே 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் சொல்லி அன்னால் முதற்கொண்டு தாவீதை காய்மகாரமாய் பார்த்தார். நல்ல கவனிங்கய்யா, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும் போது தூஷித்த மனுஷருடைய வார்த்தை அவன் காதுகள் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை, அடைத்து கொண்டான். ஆனால் இப்பொழுது ராஜாவாய் இருக்கிறான், ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறான், தன் ஜீவனையே பணயம் வைத்து ஒரு பொடி பயன் தாவீது கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி திரும்பி வந்தபோது ஸ்திரீகள் பாடின பாட்டு சவுலுக்கு எப்படி இருந்தது? எரிச்சலாயிருந்தது. அவன் இன்னும் அவனை என்ன செய்தான்? பகைத்தான். ஏன் தெரியுமா? ஏன் காரணம் என்ன? நாங்க இதைத்தான் நேற்று பேசிட்டு வந்தோம். ஏன் தெரியுமா? 10 நீ வாசிப்பீரானால் சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறான், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து என்ன செய்தார்? தங்கினார். அவன் வேறு மனுஷனானான். ஆனால் 15 வரும்போது நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கடைசி வசனத்தை வாசிங்க. சவுல் மரணமடையும் நாள் மட்டும், 15 கடைசி வசனம், சவுல் மரணமடையும் நாள் மட்டும், நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம். நானே எடுத்து சொல்லிடுறேன். பதினாறாம் அதிகாரம் கடைசி வசனம் எடுத்து வாசி. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடித்து கொண்டிருந்தது. அது அவன் என்ன செய்தது? கலங்க பண்ணி கொண்டது. அப்ப கர்த்தர் மேல் இருந்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், இன்னும் நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, அதே 1 Samuel எடுத்துங்க, வாசி. வாசிங்க 16:13 வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். 14 வசனம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. வித்தியாசம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதா? எப்ப முறைமுறையாய் பாடினார்கள்? 18 வாங்க, 7 வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000 பாடினார்கள். அந்த வார்த்தை விசனமாயிருந்தது. அவன் எரிச்சல் அடைந்தான். தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அவனை பகைத்தான். எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஏன் சவுலுக்குள்ள என்ன ஆவி இல்லை? தேவனால் அருளப்பட்ட ஆவியானவர் இல்லை. இப்ப அதே கர்த்தர் தான் அவன் மேல் பொல்லாத ஆவி என்ன செய்திருக்கிறார்? அப்ப கர்த்தருடைய ஆவி இல்லாத மனுஷன் தான் மற்றவங்களை எப்படி பார்ப்பான்? காய்மகாரமா. ஒருவேளை என்னை விட சாதாரண ஒரு மனுஷன் உயர்த்தப்படுவான் என்றால் நான் எப்படி பார்க்கணும்? நான் கர்த்தருடைய ஆவி
உடைய மனுஷனா இருந்தா? நான் சொல்ற கேளுங்க, எனக்கு நம்முடைய சபையிலே இருந்து பெரிய ஊழியக்காரராக இருக்கிற அருமையான தம்பிமார்களை நான் பார்க்கும் போதெல்லாம் என் உள்ளம் குதூகலிக்கும். நான் கண்ணீர் சிந்து அவங்கள பார்த்து, எனக்கு அந்த ஸ்லாக்கி கிடைக்கலையே என்று அல்ல, நம்முடைய கையில் வளர்ந்தவர்கள், நம்முடைய நம்முடைய சபையில் வளர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவளை குறித்து என்ன வருகிறது? மன மகிழ்ச்சி வருகிறது. ஒரு தகப்பனுடைய ஆவி இருக்குமானால் நமக்குள்ள என்ன வராது? எரிச்சலின் ஆவி வராது. தகப்ப பிள்ளை நல்ல இன்ஜினியர் ஆகிட்டார், இவர் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார், ஆனால் அவருடைய மகள் டாக்டர் ஆகிட்டா எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷம். இவ போய் டாக்டர் ஆகிட்டா, ரெண்டாம் கிளாஸ் கூட படிக்கல அப்படின்னு சொல்லுவாங்களே யாராவது? நமக்கு இல்லை. ஆனால் கத்தர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? நான் என்ன நினைப்பேன் தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், என்னை பார்க்கலாம் ஏதோ ஒரு உண்மை அவர்களுக்குள்ள கத்தர் என்ன செய்தார்? கண்டிருக்கிறார். ஆகினா தான் கத்தர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? இவ்வளோ உயர்த்தி என்னுடைய இருதயத்தின் காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நான் வேற மறைக்கலை. என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒரு உண்மை அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறபடினாலே கத்தர் அவனை என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி வச்சிருக்கிறார். ஐயா, இந்த காலை வெளியிலே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீதுடைய வாழ்க்கையில் கடைசியாய் அவன் தூஷித்த போது அவன் சொல்லுகிற வார்த்தை, கத்தர் தூஷிக்கட்டும் என்று அவனுக்கு சொல்லியிருக்கிறார் என்று எல்லாருடைய வாயை அடைத்து விட்டார். அவன் மேல் கை போடவில்லை. இந்த சுவாபம் அவனுக்குள் இருக்கிறபடினால் தான் கத்தர் அவனை குறித்து சொல்கிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்ற. எல்லாரும் எழுந்திருப்போமா? கத்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலையில் கொஞ்ச நேரம் கடந்து போனாலும் தேவ சமூகத்தில் கத்தர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் திட்டமும் தீர்மானமாய் சொல்வேன், உறுதியாய் சொல்ல முடியும். இழந்து போன தேவ பிள்ளையே, நீ கலங்காதே, நீ கத்தரை பார்த்து கேள். ஆண்டவரே, தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டானே, எனக்கு தாரு ஆண்டவரே. தாவீதின் தேவனை ஆராதிக்கிற நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறோமே. ஆபிரகாம் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தானே. ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே தாவீது ஆபிரகாம் எல்லாவற்றையும் திரும்ப அடைந்தது போல நானும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. யோபுடைய வாழ்க்கையிலே உத்தமன் சன்மார்க்கன் அவன் இழந்து போனான், ஆனால் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டானே. நீ எனக்கு தர வல்லவர் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னே, பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷங்களுடைய விளைவை திரும்ப தருவேன்னு சொன்னீரே. தாங்கையா, இந்த காலைவெளியில இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உன்னை கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வருஷத்துடைய கடைசியில நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஆயினா தாயா, இந்த வருஷத்துடைய இத்தனை நாட்களில கடந்து வந்திருக்கிறோம், தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், அவரே நம்முடைய துணையாய் காணப்படுகிற கர்த்தர், அவரே நம்முடைய துணையும் கேடகமாய் இருக்கிறாரு. அவரை பார்த்து கேளுங்க, இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். கர்த்தரின் நாம பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்க, அவருடைய ஆறு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எவ்வளவு நல்லவரப்பா, எங்களுடைய சிந்தனைக்கு மேலாகி செயல்படுகிறவராய் காணப்படும். இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே காய கட்டப்படட்டும் என்று சொல்லுகிறேன். நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற ஜனங்களுடைய காயங்கள் கட்டப்படும். பிசில் தைலம் காயத்தை ஆற்றட்டும் என்று செபிக்கிறார்.
ரத்தத்திலாலும் உடைய கழுவுவீராகவே பிரசவங்களுக்குள்ள முடிவீராகவே எதை இழந்து போயிருந்தாலும் திரும்ப தருகிறேன் ஆண்டவர் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வாய் என்று சொல்கிறேன் திரும்ப எங்களுக்கு தரப்போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அது விளங்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் மனுஷத்தின் கடைசி எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் வசனம் கேட்ட தமிழ் மக்களை ஆசிரியப்பார் தொடர்ந்து சிந்தித்து உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே